வணக்கம், எங்களோட பாட்காஸ்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது வந்து கீதா. வணக்கம் கீதா. வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க கீதா. முதல்ல நான் வந்து அவ்வளோ தமிழ் பேச தெரியாது, வீட்டிலலாம் மலையாளம் தான் பேசுவோம். ஆனால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டேன் ஸ்கூலில் மலேசியாவில் இருக்கும்போது. அப்போ இப்போ தமிழில் பேட்டியில் இப்போ தமிழும் கொஞ்சம் மலையாளமும் கொஞ்சம் கலந்து தான் பேச முடியும். அப்போ அதுக்கு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுறேன். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களை நாங்கள் வந்து என்ன ப்ரொனவுன்ஸ் சொல்லி கூப்பிடுறது? ப்ரொனவுன்ஸ்னா இங்கிலீஷில் ஷி அப்படின்னா. நான் வந்து ஒரு திருநங்கை, இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே ஒரு 20 வருஷமாக சிட்னியில். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பேச போகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிசம்பர் மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பாவக்கதைகள் வந்துருந்தது. அதில் முதல் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கம்ன்ற ஒரு எபிசோடு, அது வந்து ஒரு திருநங்கையை பற்றின கதை. ஏற்கனவே இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய முதல் அறிமுகப்படுத்தின பாட்காஸ்ட்டில் வந்து பேசியிருப்பேன். இந்த அதாவது வந்து நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கிற படங்களை பற்றியோ, சவுத் இந்தியாவில் பற்றி நடக்கிற விஷயங்களை பற்றியோ வெளியே வந்து பெரிய விழிப்புணர்வு இல்லைன்றது தான் வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சு. அதனால் அதை மாற்றணும், நம்ம வந்து சவுத் இந்தியாவிலேருந்து நடக்கிற விஷயங்களை பற்றியும் அது நாங்கள் நடக்கிற படங்களை பற்றியும் நம்ம நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னோடய ரொம்ப கால விருப்பமாக இருந்துச்சு. ஸோ அது அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இன்றைக்கி பாவக்கதைகள் பற்றியும் முக்கியமாக தங்கம் பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். அதையும் வந்து பால் புதுமையினர், அதாவது வந்து குயர் பீப்புளுக்காக இருக்கிற அந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம நாட்டில், நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டிலையும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அதுக்கான வேலைகளை செய்யணும், நம்ம வேலை செய்யலைன்னா வேற யாரும் செய்ய போகிறா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து இதை ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல்ல உங்ககிட்ட கேட்கணுன்னா வந்து தங்கம் பார்த்தேன்னு சொன்னீங்க நீங்கள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில மன கசப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது வந்து உங்களோட இதுவே விஷயமே மாறிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரி பார்க்குறீங்க அந்த படத்தைன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட அந்த இதை வந்து எங்களுக்குள்ள பகிர்ந்துக்கோங்க. சரி, அப்போது ஆதியமாக பார்க்கும்போது, முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. அப்போது அந்த கேரக்டர் நான் எப்பயுமே அந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சமயம். பாலா நீ தான் சொன்னேன் இந்த மாதிரி கதை வருது சேச்சி நீங்க பாருங்கன்னு. சரி அப்படின்னு ராத்திரி வந்தப்போ நான் பார்த்தேன், ஆதியமா பார்த்தது. அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா அழுதுட்டு அதை பார்த்த பிறகு. அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது பண்டு காலத்துல எப்பயுமே இந்த நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் ஓர்மை வந்துருச்சு, அப்போ நல்ல ஞாபகம் வந்துருச்சு. அப்போ அதுல தெரிஞ்ச விஷயம் வந்து எவ்வளோ நம்மள ரொம்ப பேரு திட்டி ஏசி கேவலமா ரொம்ப பேசி அழுக வச்சிருக்காங்க சின்ன வயசுல, ரொம்ப ரொம்ப அழுக வச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, ஏன்னா யாருக்கிட்டையும் சொன்னாலும் அவங்க எங்கன்னு சொல்றாங்க, நீ தான் அந்த மாதிரி நடக்கிற ஒன்னடா. அப்போ அந்த படம் பார்த்த உடனே என்னோட மனசு அப்படியே என்னடா இது, நம்ம கதையை நம்மளே டெலிவிஷன்ல பாக்குற போல இருக்குது. அப்போ மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு அப்புறம் சரி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் வேற ஒரு விஷயம், ஒரு காமெடி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் தூக்கிட்டேன். அது இப்போ நடந்து போற ரெண்டு கிழமை ஆயிருக்கும் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் முதல் தடவை பார்த்து இப்போ இன்னைக்கு பாலாணிதா சொன்ன வா இன்டர்வியூ பண்ணலாம்னு. அப்போ அதுக்காக நான் ராவில எழுந்திரிச்சு பார்த்தேன் அந்த எபிசோட மட்டும். அது 30 நிமிஷம் தான் ஓடுனுச்சு, 30 நிமிஷம் சரி பார்ப்போமே, பிகாஸ் இன்னைக்கு அவங்க கேட்க போறாங்க, பாலா கேட்க போறாரு, அப்போ இது எப்படி கணக்கா பதில் சொல்லணும். இன்னைக்கு பார்க்கும்போது என்னோட அபிப்பிராயம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருச்சு, ஏன்னா மனசுல அவ்வளவு கஷ்டம் இல்லாம நான் சும்மா இதை ஒரு கதை மாதிரி பார்த்தேன். அப்ப கதை மாதிரி பார்க்கும்போது ரொம்ப நடந்த விஷயங்கள், அந்த கதையில நடந்த விஷயங்கள் சீன் பை சீன் அப்படின்னா எல்லாம் சீன் எடுத்த சீன் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. படமே கணக்கா அவங்க காமிக்கல, ஏன்னா விஷயம் அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க என்ன காமிக்கிறாங்கன்னு ரொம்ப குழப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் நம்ம வந்து லாஜிக்கா பாக்குறோம், ஆனாலும் இவங்க சொல்லிருக்காங்க, டைரக்டர் மாதிரி சொல்லிருக்காங்க, இது வந்துட்டு உண்மை கதை இந்த மாதிரி தான் நடந்துருக்கு. அப்போ அதுவும் பார்க்கும்போது சரி பார்ப்போம், கணக்காக எல்லா சீனும் எல்லாம் கட்டத்திலும் பார்ப்போம் இந்த கதையை. அப்போ பார்க்கும்போது
என்ன இவங்க காமிக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு. அப்போது இவங்க ஒரு கஷ்டமான ஒரு திருநங்கை ரொம்ப கொலபடியான நடந்த இடத்துல இருக்கிறாங்க, சரி அது ஒன்று. அப்புறம் இன்னொருத்தரை காதலிக்கிறாரு, காதலிக்கிறாங்க, அது ஒன்று. பட் அதுக்கு பிறகு அவங்களோட தங்கச்சியை காசு காசு கொடுத்து நீ நல்லா இருந்து சொல்லிட்டு அவனும் போகலை, திருநங்கையும் எங்கேயும் போகலை, அங்கேயே இருந்து இன்னுமே ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டு தெரியல நம்ம கடைசியாக சத்தானா சாவிலியோ ஒன்றுமே தெரியல. அவனை இவனை தான் நான் கூப்பிடுறேன், ஏன்னா அவங்க திருநங்கைன்னா தான் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. அப்போது அதெல்லாம் பார்த்த பிறகு நான் நினச்சேன், அப்போது இந்த டைரக்டர் மாறு இந்த ஆக்ட்ரஸ் சரி ஆக்ட்ரஸ் ஆக்டராக அவங்களுக்கு கிடைச்ச ஸ்கிரிப்ட் போல் அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் அந்த டைரக்டரோட மெசேஜ் என்ன அவங்க தெரிவிக்கிறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஒரு 30 நிமிஷம் அவங்களுக்கு தந்திருக்காங்க, அந்த 30 நிமிஷத்தில் ஒரு நல்ல ஒரு படம் காமிக்கணும். அதை அவங்க உபயோகப்படுத்தி கணக்காக அந்த எல்லாம் சீனும் உட்காந்து பிளான் பண்ணி அழகாக எடுக்கிறத செய்யாமல் இப்போ கசமசான்னு ஆக்கிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆதி பாசி பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது பாசம் காக்கும்போது என்ன இது, அங்கேயும் இல்லை தலையும் இல்லை வாழும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் கரபரான்னு இருந்துச்சு. அப்போது இந்த டைரக்டர் மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன படம் எடுத்தாலும். ஸோ இதை வந்து முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து மேலே போடுறாங்க, இது 1980 அதாவது 1980s எடுத்த படம்னு சொல்கிறாங்க. 1980s நடந்த கதையை வந்து இப்போ படமாக எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் சில நிறைய திருநங்கைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில் ஒத்துக்கிறது இல்லை, வீட்டிலேருந்து விலைக்கு வச்சிடுறாங்க, வீட்டிலேருந்து தரத்தி விட்டுறாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னமும் திருநங்கைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பழைய கதையை பழைய காலத்தில் நடந்த கதையை எடுத்து இப்போ நீங்கள் பண்ணும்போது இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குல்ல. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து திருநங்கைகள் பார்த்திங்கன்னா சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. வீட்டில் ஏற்றுக்காத பிரச்சனையும் இருக்குது, அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்குது. எல்லா பிரச்சனையும் காட்டியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு படிச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு? கண்டிப்பாக. ஆனால் சரி இது உண்மை கதை, ஆனால் இதே கதையை நம்ம இன்னும் நல்ல அழகாக நம்ம செஞ்சுருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை கூட சேர்த்து நம்ம செஞ்சுருக்கலாம். ஏன்னா இது வந்து பண்டு காலத்தை நடந்த கதையை இப்போ எப்படி நம்ம சமூகத்துக்கு எப்படி நம்ம கிளியராக நம்ம சொல்லணும், அதெல்லாம் அவங்கள அவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட பொறுப்பாக எடுத்து அவங்க செய்யணும், அது செய்ய விட்டுட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க, இல்லை வந்து வீட்டில் தரத்தி விடுறாங்கிற பிரச்சனையை தவிர்த்து வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து திருநங்கைகளுக்கு இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் என்னுடைய ப்ராப்ளம் மட்டும் நான் சொல்கிறேன்னு. அப்போது பிறந்து வளர்ந்து மலேசியாவில் இருந்து அப்புறம் என்னென்ன கஷ்டங்கள் இருந்து எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த பயம் ஒன்று இருந்துச்சு மனசில். ஏன்னா என்ன பயம், இப்போ நம்மளை வீட்டு விட்டு விரட்டினா நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆனாலும் அந்த பயம் இருந்துச்சு எப்பயுமே. ஏன்னா அங்கே போனால் கூட யாரும் இல்லையே நம்மளை கவனிக்கிறதுக்கு, யார் வீட்டுக்கு தான் நம்ம போக முடியும், இல்லை எவ்வளோதான் அவங்க பார்த்துக்க முடியும், கொஞ்சம் காலம் அவன் பார்த்துக்குவாங்க. அப்போது எனக்கு இது தெரிஞ்சது 14 வயசு 15 வயசுல தெரிஞ்சிச்சு. நான் வந்துட்டு ஆம்பளை மாறி இல்லை, எனக்கு ஒரு பெண்மை இருக்குது, உள்ளால் இருந்து ஒரு பெண்மை இருக்குது, இது யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் ஆளுங்க சொல்லுவாங்க, ஓ இதெல்லாம் வந்துட்டு இடையில கூட நடந்துச்சு. இப்போ புதுசாக சில பேர் மாமா தான், இன்னொரு ஒரு மாமா அவர் பார்த்தப்போ அவர் நினச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு வேஷம்னு. அப்போ அவருக்கு இப்போ 80 வயசு ஆக போகுது, அவர் என்னை பார்த்துட்டு இப்போ ரொம்ப காலமாக பார்க்கல, இப்போ ஒரு 12-15 வருஷமா பார்க்கல, அவர் பார்த்துட்டு இது என்ன அது. அப்போ அந்த டைமில் பார்க்கும்போது நான் ஃபீமேல் அவுட்டிங்கில் அவுட்ஃபிட்டில் தான் இருந்தேன், சட்டையெல்லாம் போட்டுட்டு. அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஓ இது என்ன அது விஷம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அவங்களுக்கு தெரிவுபடுத்திருந்தேன். அது அதே பிறகு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த படிப்பு இல்லாமல் எங்கேயும் நம்ம போக முடியாது. இப்போ படிப்பு இல்லாட்டி நம்மளுக்கு வேலை இருக்காது, வேலை இருக்க வேலை இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு வேலை வேணும், சமுதாயத்தில் வேலை தந்தால் தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். அந்த வேலையும் இல்லாமல் காசும் கையில் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் சொந்த விவரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. இம்பார்ட்டண்ட்னா இந்த கம்யூனிட்டிக்கு இந்த டைமில் சப்போர்ட்னு சொன்னால் எல்லாருக்கும் எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை,
தாத்தா பாட்டிக்காக்களுக்கும் வேணும், அவங்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குது கணக்கா. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பொம்பளைனா பொம்பளை ஆம்பளைனா ஆம்பளை, இது என்ன அது என்னென்னமோ சொன்னாங்க. இந்த தமிழ் படத்துல இந்த ஷோலயே பார்த்தோம், ரெண்டு கட்டான்னு சொன்னாங்க என்னென்னமோ, கேவலமா அந்த பொடியினை பாவம் அந்த பொடியினை ரொம்ப திட்டாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத விஷயம். அப்ப யார் எடுத்து சொன்னாரு சொல்ல முடியும் இதெல்லாம்? அப்போ இது சப்போர்ட் இல்லை, நம்பர் ஒன். அப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல போய் பேசவும் முடியாது. அப்போ ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு டாக்டரோ போய் பார்த்து சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, சில டாக்டர் கணக்காக அவங்க சொல்லுவாங்க, சரி நீ டிரான்ஸ்ஜெண்டர் நீ திருநங்கைன்னு. சில டாக்டர் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை இதெல்லாம் நீ மாற்ற முடியும், இதெல்லாம் உன் மனசுல நடக்கிறது நீ மாத்திக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுலயும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் ரிசால்வ் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் நம்ம எல்லாம் போடணும், அப்பதான் இதெல்லாம் நடக்க முடியும். பாருங்க சப்போர்ட்னு நீங்க கேட்டா பாருங்க, எஜுகேஷன் நம்ம ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கணக்கா ஒரு சமுதாயமே அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். செஞ்சாதான் இதெல்லாம் நம்ம மாற முடியும். இன்னொன்னு நான் வந்து பார்த்தது வந்து இந்த தங்கம் படத்தை எடுத்தவங்க வந்து சுதா கொங்கரா, அவங்க வந்து ஒரு திருநங்கையை வந்து கூப்பிட்டு அவங்க கூட வந்து பேசி கன்சல்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதெல்லாம் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க அந்த கன்சல்டேஷன் பண்ணவங்க வந்து தர்மதுரைன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயப்பட்டமான ஒரு முகம்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, அதில் வந்து சொன்னாங்க அவங்க வந்து வேலை கேட்டு போகும்போது அவங்களோட சம்பளம் வந்து பெண்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட கம்மியாக தான் கொடுப்பாங்களாமா. அந்த வேலைக்கு நீ வந்தாவா இதுதான் நான் அவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன், நீ கொடுத்தாவ இந்த வேலை செய்யறதுனால செய், இல்லைன்னா வேண்டப்போ. அதாவது ஆம்பளை கொடுக்கறதுக்கு ஒரு சம்பளம், அதுக்கு கீழே பெண்கள் கொடுக்குற சம்பளம், அதுக்கும் கீழே தான் வந்து திருநங்கைகள் கொடுக்குற சம்பளம். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து திருநங்கைகள் இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கூட பாட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை வந்து உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து காதல்லையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேடுறதுலையோ அதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க கூட வந்து பேசுறது இல்லை, அவங்க பழகிறத வந்து சில பேர் வந்து நாலு செவத்துக்குள்ளே இருந்தால் போதும் உன்னை வந்து வெளியே அங்கீகரிக்க மாட்டேன் இந்த உறவை அப்படின்னு சொல்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், வீட்டுல ஒப்புக்கொள்றது ஒப்புக்கொள்ளாம இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது, எல்லாம் 1900s நடந்துச்சு இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு வந்து திருநங்கைகள் அதையும் தாண்டி நிறைய சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயே வந்து சென்னையிலேயே வந்து போலீஸான ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தியாவில வந்து ஜட்ஜா இருக்கிறவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டிலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருநங்கைகளை தாண்டி நிறைய சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை வந்து காட்டிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கும் பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து திருநங்கைகள் நிறைய சாதிச்சு அந்த சாதிக்கிறதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாமும் காட்டியிருக்கலாம், இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு நீங்க சொன்ன மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மக்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து நடிகர்கள் அப்படின்னா வந்து என்ன கதாபாத்திரம்னாலும் ஏற்று நான் நடிக்கலாம், ஏன்னா வந்து அதுக்குனால தான் நடிகன்னு சொல்றாங்க, அதனால வந்து நான் என்ன வேணா நடிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்க அந்த ஒரு கூற்றை வச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாக்கியம் சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து நடிகர்கள்னா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி அதுல இருந்து நிறைய சம்பாதிக்கிறானுங்க யாரும் பாத்தீங்கன்னா வந்து ஆம்பளைங்க தான், அதுவும் வந்து ஹெட்ரோசெக்சுவல் ஆளுங்க தான் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுக்கான கதாபாத்திரம் வந்து திருநங்கைகள் நடிக்காம ஆம்பளைங்க நடிக்கிறது தான் அதிக விஷயத்துல நடக்குது, எப்பவுமே வந்து இந்த ஒரு நடிகர்கள்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி எப்பவுமே இதுல இருந்து வந்து சம்பாதிக்கிற ஆளுங்க பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க தான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த ரோல ஒரு திருநங்கைக்கு கொடுக்கல? அது இது இப்ப காலையில பார்த்ததான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா திரும்பியும் அவரை பார்க்கும்போது அவரை ஒரு ஆம்பளை மாதிரி தான் நான் பார்த்தேன், ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு நடிக்கிற போல இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த படம் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்துட்டு கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து 14-15 வயசுல இருந்து என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் திருநங்கைங்க, அவங்க ரொம்ப கிரியேட்டிவ், நல்ல ஆர்டிஸ்ட், மேக்கப் பண்ணுவாங்க, அழகா ஜோடனை செய்வாங்க, முடியெல்லாம் அழகா செய்வாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப அழகா செய்வாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் அவங்கள நடிக்க வைக்க முடியாது? இல்ல இப்ப நானும் ஒரு டைரக்டர், எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னா நான் ஒரு பொம்பளை நான் வேணும்னா ஒரு பொம்பளை தான் நான் போய் தருவேன். இல்ல ஒரு ஆம்பளை வேணும்னா ஒரு ஆம்பளை தான் நான் போய் தருவேன்.
ஒரு திருநங்கை எனக்கு வேணும்னா நான் போய் திருநங்கையை தெரியாம ஏன் நான் போய் ஒரு ஆம்பளையை வாங்கி ஒரு எடுத்துட்டு அவரை நான் ஒரு ஆம்பளையை நீ கூப்பிட்டுட்டு ஓ நீ திருநங்கையை நடிக்கணும்னா அவங்களுக்கு நீ கணக்கா ட்ரைனிங் கொடுக்குறல்ல எப்படி நடிக்கணும்னா அதே ட்ரைனிங்க நீ ஒரு திருநங்கைக்கு தரலாமே ஏன் அதை நீ தரமாட்ட அதுவும் நீ தரமாட்ட ஆனா உனக்கு வேற வேற ஆள் இப்ப பாரு இந்த ஆளோட பேர் வந்து பேரு நான் மறந்துட்டேன் ஜெயராமனோட சன் அப்போ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நெப்பட்டிசம்னு சொல்லுவாங்க அப்போ இது கணக்கா இருக்குது அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரம் இல்லை ஒரு பாப்புலரான ஒரு ஆள் இல்லை ஜெயராமன் அப்போ அவரை யூஸ் பண்ணி அவரை அவரோட சன்க்கு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தர்றது தந்திருக்கோம் ஆனா ஒரு ஒரு திருநங்கை எவ்வளோ கிரியேட்டிவா இருப்பாங்க சில பேர் இன்னும் அழகாக நடிப்பாங்க இன்னும் டிராமால எல்லாம் பார்த்தாங்கன்னா அழகா நடிப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரல அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன குறைச்சல் இல்லை அதே போல பாலா நீ சொன்ன பாரு ஆம்பளைங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னா பொம்பளைங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்போ அது கீழே நம்ம இருக்கிறோம் திருநங்கை நம்ம அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்றோம் அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் தரோம் இல்லை அதே போல நம்மள பார்க்க முடியாதா அதே போல தான் இருக்கணும் எல்லாமே இப்ப அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த நாட்டில் நடக்க முடியுமா ஆஸ்திரேலியால ஒரு திருநங்கை நீ லோவா பே பண்ண முடியுமா புரியாது அதே போல இந்தியாவிலும் வரணும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் படத்துல நிறைய திருநங்கைகள் இது மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க நிறைய படங்கள்லாம் இருக்கு பேரன்பு அதுக்கப்புறம் அறுதி அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு அதில் வந்து திருநங்கைகளுக்கான கதாபாத்திரத்தை வந்து திருநங்கைகளுக்கே கொடுத்தாங்க ஆனா அந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கதாபாத்திரம் அதாவது வந்து மெயினா வந்து நடிக்கிற முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் அது கூடவே இருக்கிற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்கும் அந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு வந்து திருநங்கைகள் கொடுத்தாங்க பெரிய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மையமாக இருக்கிற கதாபாத்திரம் அதாவது இந்த கதையே அவங்கள சுற்றி தான் நடக்குது அப்படின்ற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா தங்கம் இந்த படத்தில் வந்து அது மாதிரி சூப்பர் டிலக்ஸ் படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடித்த படம் ஒன்று அப்போது அந்த படத்துலலாம் மட்டும் ஆம்பளைங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி வந்து திருநங்கைகள் நாங்கள் தேடுறோம் ஆனா வந்து திருநங்கைகளுக்கு கிடைக்க மாட்டுறாங்க அப்படியே கிடைச்சாலும் வந்து நடிக்க தெரியாதவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு நடக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இதுல என்ன பிரச்சனைனா வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் கிடைக்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்து திருநங்கைகள் எப்படியோ கிடைச்சிடுறாங்க மையமான முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு திருநங்கைகள் கிடைக்கலன்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க கணக்கா சொல்ல போனா இது வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ்னா லேமஸ்ட் எக்ஸ்கியூஸ் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை அதான் நான் சொன்னேன் இப்போ உனக்கு கிடைக்காட்டி நீ அந்த கதையை நீ செய்யப்படாது சோ சாரி அப்படின்னா உனக்கு அந்த குவாலிஃபிகேஷனே இல்லை நீ உனக்கு இல்லை நீ போய் வெளியில போய் ஒரு திருநங்கையை எடுத்து அவளை ட்ரெயின் பண்ணி அவளை நீ நடிக்க வைக்க முடியாதுன்னா நீ அந்த கதையை எடுக்கப்படாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்கிட்டையும் கொடு அவங்க எடுக்கட்டும் இப்போ பாரு நான் நினைக்கிறேன் யூடியூப்ல வர்ற கதைங்க சில கதைங்க அழகா ரெக்கார்டிங் பண்ணி நல்லா அழகா செய்வாங்க இப்போ ஒரு 10 வருஷத்துல இந்த சினிமா கம்ப்ளீட்டா மாறப்போகுது இல்லை திருநங்கைகளே அழகா எடுக்க போறாங்க படம் திரும்பியும் இன்னும் அந்த பாய் மீட்ஸ் கேர்ள் அந்த பொம்பளை ஆம்பளை இஷ்டப்படுறது ஆம்பளை பொம்பளை இஷ்டப்படுறது அந்த இதே விஷயம் ரிப்பீட் பண்ணி நீங்க இன்னும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆயிரக்கணக்கு கதைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க அதே போல இன்னொரு கதை எடுங்க புது புது ஆளுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அவ்வளவுதான் என்னோட எனக்கு தெரிஞ்ச திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க சேச்சி உங்களுக்கே தெரியும் நான் அவங்க எல்லாருக்குமே வந்து படத்துல நடிக்கணும் அப்படின்ற அந்த ஆவல்லாம் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம தமிழ் சினிமாலையும் சரி இந்திய சினிமாலையும் சரி அதாவது வந்து இந்த காஸ்டிங் கால்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது வந்து விளம்பரப்படுத்துறது இந்த மாதிரி வந்து என் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து நடிக்கணும்னு நான் விருப்பப்பட்டாலோ எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களை நாங்கள் வந்து நடிக்க சொல்லி காட்டி உங்களை வந்து நாங்கள் எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது அப்படின்ற மாதிரியான அது தமிழ் சினிமாவில் முக்கியமாக இந்தியன் சினிமாலையும் பெருசாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சொன்ன மாதிரி வந்து நடிகர்களோட பசங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உனக்கு கதாபாத்திரம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து கையை தூக்கிடுறாங்க நான் வந்து எனக்கு இது நடிக்க ஆசை இருக்குது எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிடுறாங்க அண்ட் படம் எடுக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓகே இவன் வந்து ஒரு நடிகரோட பையன் இல்லை வந்து ஒரு பெரிய நடிகர் அதனால் இவர் கொடுத்தா இவர் நல்லா பண்ணிடுவார் அப்படின்றதுனால அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து இது யாரோட பொறுப்பு இது இது வந்து ஒரு படம் எடுக்கிறவங்களோட பொறுப்பா இது வந்து இல்லை இது ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு கதாபாத்திரம் இது திருநங்கைக்கு தான் போகணும்னு அவங்க எடுக்கணுமா முடிவு பண்ணணுமா இல்லை வந்து நடிகர்களுக்கு வந்து ஆமாம் இது வந்து ஒரு திருநங்கைக்கான கதாபாத்திரம் நான் வந்து அவங்ககிட்ட அந்த ஒரு கதாபாத்திரத்தை பறிக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி நிற்கணுமா, இது யாரோட பொறுப்புன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாரோடையும் பொறுப்பு. ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதை எழுதுறவர் அவங்க எல்லாம் எல்லாரோடையும் பொறுப்பு இது, எல்லாரோடையும் பொறுப்பு இது. ஏன்னா டைரக்டர்மாரு, ஸ்க்ரீன் பிளேயர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அவங்களே சொந்தமாக கொஞ்ச நேரம் ஒரு நினச்சி பார்க்கணும், இதை நம்ம செய்யும்போது நம்ம கணக்காக செய்கிறோமா, இதை நம்ம செய்யாட்டி என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. எங்கேயாச்சும் ஆறாச்சுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்காம நம்ம எடுக்கிறோமோ அது வந்து ஸ்டோலன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை இப்போ என்ன வந்துட்டு ஒரு ஆம்பளை வேஷம் போட சொன்னா நான் ஓகே நானும் போய் ஒரு ஆம்பளை வேஷம் போடலாம், ஆனால் எனக்கே தெரியும் இன்னொரு ஆம்பளை அந்த அந்த ரோலை நல்லா செய்வாங்க. ஆனா யாராவது கேட்பாங்களா உங்ககிட்ட முதல்ல? ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை கிட்ட தான் திருநங்க நீ நடிக்கிறியான்னு கேக்குறாங்களே தவிர ஒரு திருநங்க கிட்ட போய் நீ ஆம்பளை நடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்பவுமே வந்து ஒரு ஆம்பளைக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பா தான் இருக்கு, எப்பவுமே ஆம்பளை கிட்ட தான் வாய்ப்பு போகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு திருநங்க கிட்ட அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களோட நீங்க வாழ்க்கையில சந்திச்ச விஷயம் இல்ல நீங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த சில சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்ந்தது உங்களுக்கு அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து அது உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயம் அது. அதை வந்து ஒரு ஒரு ஆம்பளைனால வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயங்களை இல்லை சம்பவங்களை வந்து வாழ்க்கையில சந்திக்கவே இல்லாம நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நடிக்க முடியும், நான் வந்து யார் வேணா எது வேணா நடிக்கலாம் அவங்க சொல்ற மாதிரி. ஆனா நீங்க வந்து உங்க கதாபாத்திரத்தை செய்யும் போது நீங்கள் வந்து உங்கள் கூடவே வந்து உங்களோட அனுபவத்தை உங்களோட நீங்கள் என்னெல்லாம் வந்து சந்திச்சிங்களோ அந்த அனுபவத்தெல்லாம் நீங்கள் கூட எடுத்துட்டு வரீங்க, அதை தான் நீங்கள் வந்து எடுத்து வரீங்க படத்துக்கு. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்ன நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா வந்து முக்கியமாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் ஆம்பளைங்க வந்து அழுகிற மாதிரி ஒரு ஒரு சீனில் நடித்தாலோ இல்லை வந்து திருநங்கையாக ஒரு சீனில் நடித்தாலோ அவங்கள வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே. அந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பம் வந்து எப்போவுமே இருக்குது. அவங்களுக்கு பெருசாக வந்து விருதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விருது வாங்குறது என்னவோ வந்து சிறந்த நடிகருக்கான விருதுன்னு சொல்லி ஆம்பளை கேட்டகரியில் தான் வாங்குறாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு கிரியேட் பண்ணி ஆமாம் அதனையும் ஆம்பளைக்கான விருதில் தான் வந்து நீ திருநங்கை நடித்ததுக்கும் உனக்கு நான் விருது தரேன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து ஒரு கேலிக்கான ஒரு விஷயமாக தான் தெரியுது என் கண்ணுக்கு. முக்கியமாக இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் வந்து அவர் பேசும்போது நீங்கள் இவ்வளோ காலமாக நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன கதாபாத்திரம்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு திருநங்கை நடிக்கணும் அப்படின்னு. அதை கேட்டு அங்கே உட்காந்துருக்குற அந்த மக்கள் எல்லாமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அவரை வந்து பாராட்டுறாங்க. ஓ நீங்கள் வந்து திருநங்கை நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் வந்து உருவாகுது அங்கே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது வந்து நடிகர்கள் வந்து இந்த திருநங்கைகள் வேஷத்தை வந்து தேடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா என்னை வந்து பெரிய நடிகர்னு அங்கீகரிப்பாங்க, எனக்கு வந்து நிறைய விருது கிடைக்கும் அப்படின்றது அந்த காரணத்துக்காகவே வந்து நிறைய பேர் போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரு ரஜினிகாந்த் வந்து ரொம்ப படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன விஷயம் ஒன்று சொன்னால் ரொம்ப பேர் கோவப்படுவாங்க. ஆமாம் அது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யாரை பற்றியும் எதுவும் சொல்ல முடியறதில்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை ஆமாம் கேளிக்கை இது பண்ணுறது, நம்மளை கிண்டல் பண்ணுறது. அது நான் திருநங்கை, இப்போ நான் என்ன விஷயம் சொன்னேன்னா ரொம்ப சமுதாயம் என்ன அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. ஓ இந்த பேட்டி இதோட முடிஞ்சிருச்சு அந்த மாதிரின்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ரஜினிகாந்த் ஒரு திருநங்கையாக நடிக்கணும்னா அவங்க கண்டிப்பாக அவர் நடிக்கட்டும், ஆனால் அவரு கூட இன்னும் ஒரு 10 திருநங்கை இருக்கட்டும். அப்போ சமுதாயம் பார்க்கட்டும் அவரு எப்படி நடிக்கிறாருன்னு, உண்மையான திருநங்கை எப்படி பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்க அப்போ அவங்க அப்போ சமுதாயம் பார்க்கட்டுமே அவங்க எப்படி கண்ட்ரோல் எப்படி அவங்களோட அது என்ன நம்ம நடிக்கிற விதம் எப்படி இருக்குன்னு அது அவங்களே பார்க்கட்டுமே. அப்படி போட்டால் நானும் பார்ப்பேன் போயிட்டு. ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் திருநங்கை படம் 10 திருநங்கையோட செஞ்சிருக்காருன்னு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அது அந்த கம்யூனிட்டியில் எப்படி வளர்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி ரஜினிகாந்த் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். ஆனா இந்த மாதிரி போய் நானும் ஒரு திருநங்கையா நான் நடிக்கிறேன்னா சாரி ரஜினிகாந்த், ஐ திங்க் நீங்க வந்துட்டு உங்களோட ரோல் மட்டும் நீங்க பாருங்க, சூப்பர் ஸ்டாரா இருந்துங்க இருந்துங்க.
அண்ட் ரெண்டாவது எனக்கு அதனால தான் திரும்ப திரும்ப தோணுது என்னன்னா வந்து நான் ஒரு தெலுங்கே நடிச்சா என்னை வந்து பெரிய நடிகர்னு அங்கீகரிப்பாங்க, என்னை வந்து பெரிய மனுஷன் நினைப்பாங்க, இல்லை வந்து எனக்கு விருதுகள் கிடைக்கும். அந்த கோணத்திலே நிறைய பேர் சிந்திக்கிற மாதிரியான ஒரு இது என் மனசுக்கு படுறதுனால தான் வந்து நான் அதை கேட்டேன். அதே போல ஒரு திருநங்கை நம்ம ரோட்ல பார்த்தோம்னா அதே அப்ரிசியேஷன் கொடுக்குறோமா? இல்லை இல்லை, அவங்கள நம்ம சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கிறோம், அவங்க அவங்கள பார்க்கப்படாது, சின்ன பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அவங்கள பார்க்க முகத்திலேயே பார்க்கப்படாதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் திருநங்கை நடிக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு கைகொட்டல், ஒரு சந்தோஷம், அது என்ன இது? அப்போ இந்த மாதிரி சொசைட்டி அப்போ என்ன இது? நம்ம எல்லாம் விளையாட்டவங்களா? நம்ம விளையாடுறதுக்காக நம்ம செய்யறோம் இதெல்லாம். இது நம்மளோட வாழ்க்கை இல்லை, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும் எல்லாம் செஞ்சாலும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, முதல்ல ஒரு பதில் சொன்னப்போ அந்த திருநங்கை கதாபாத்திரம் அந்த சத்தாரு நடிச்சவங்கள வந்து நீங்க ஆம்பளை மாதிரி தான் பாத்தீங்க. நீங்க ஆம்பளை அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து பேசும்போது நீங்க அப்படிதான் வந்து சொல்லவும் செஞ்சீங்க. நிறைய பேர் வந்து அந்த கதாபாத்திரத்தை பத்தி எழுதும்போது விமர்சனம் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து ஆங்கிலத்துல தான் எழுதியிருந்தாங்க விமர்சனம்லாம். எழுதும்போது சத்தார வந்து ஆம்பளையான ஒரு இதில் தான் எழுதியிருந்தாங்க எல்லாருமே. எனக்கு என்னன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு நிஜமாகவே ஒரு திருநங்கையை வந்து நீங்கள் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தா இந்த அந்த சத்தார்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்கள வந்து பெண்ணாகவே வந்து கதாபாத்திரம் எழுதவங்களும் சரி, அந்த விமர்சனம் எழுதினவங்களும் சரி, படம் பார்த்தவங்களும் சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு திருநங்கை நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பேசும்போதும் சரி இந்த மாதிரி ஒரு தப்புகள் தவறுகள் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வாயை தவறி வந்து ஓ ஆம்பளைன்னு சொல்லி நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு நிஜமாகவே ஒரு திருநங்கை நடிக்க வச்சுருந்தா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து சில சில தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஒரு திருநங்கை நடிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆம்பளை நடிக்க வச்சதுனால நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் இப்போ ஆதியம் பிராசியம் பார்த்தப்போ அவரை நான் பார்த்தப்போ ஜெண்டரே பார்க்கல, அவரை ஆம்பளையா பொம்பளையான பார்க்கல. ஏன்னா அந்த கதையை பார்த்தப்போ நான் வந்துட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி 14 வயசுல எப்படி இருந்தேன் அதே போல அந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப பேர் என்ன திட்டி கேவலமா பேசி அந்த ஞாபகம் எல்லாம் கணக்கா வந்தப்போ அவரை மட்டும் நான் பார்த்துட்டு ஐயோ இது நம்மளோட கதை மாதிரியே இருக்குன்னு இருந்தேன். அவரை அந்த கதாபாத்திரத்தை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு ஏன்னா அப்படியே 14 வயசுல அப்படியே மிரர் பாக்குற மாதிரி இருந்துச்சு. கண்ணாடி பார்த்த போல இருந்துச்சு. அப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது ஐயோ நான் 14 வயசுல இருக்கும்போது என்ன ஸ்கூல்ல ரொம்ப ஏசி திட்டி என்னென்னமோ சொல்லி அதே ஞாபகம் வந்துச்சு. அப்போ அது ரொம்ப என்ன எஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவரை நான் ஆம்பளையா கூட நான் பார்க்கல. ஏன்னா ஆம்பளையா பார்த்தாலும் எனக்கு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கதை அப்படியே எனக்கு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருச்சு. அப்போ அதிர்ச்சிக்கு பிறகு சங்கடமாயி அழுதுட்டேன். அப்போ லாஜிக்கலா நான் பார்க்க முடியாது அந்த அந்த எபிசோட. ஏன்னா இமோஷனல் எப்பயுமே நம்மளுக்கு இமோஷன் இருந்துச்சுன்னா எந்த கதையும் நம்ம லாஜிக்கா பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு இன்னைக்கு நான் ஒரு கிரிட்டிக்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, விமர்சகர். அது மாதிரி நான் பார்க்கும்போது இன்னைக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு ஐயோ இது ஆம்பளையா கூட நான் பொம்பளையாவே பார்க்க முடியாது, நான் திருநங்கையா பார்க்க முடியாது. இது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வேஷம் போட்டிருக்கிற போல இருக்குது. அப்ப நான் இவரை எப்படி நான் கூப்பிடுறது? ஆம்பளையா தான் கூப்பிடுறோம். ஆனா ஆம்பளைன்னு கூப்பிட்டு நானே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நானே திரும்பி நான் சொன்னேன் இல்ல 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 அவங்க திருநங்கையா தான் நடிக்கிறாங்க, அவங்க திருநங்கையா தான் நடிக்கிறாங்க, அதனால நான் திருநங்கையா தான் அவங்களை கூப்பிடுறோம். நீங்க சொல்றது சரி. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம சமுதாயத்துலயும் சரி முக்கியமா இந்த உலகத்துல எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா திருநங்கைனா வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு சுத்துறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து நீங்க வந்து ஒரு ஆம்பளை கூப்பிட்டு நீங்க திருநங்கைய வேஷம் நடிக்கிறது வைக்கும்போது இன்னமும் அது திரும்ப மக்கள்கிட்ட என்ன போய் கொண்டு போய் சேர்க்குதுன்னா ஒரு திருநங்கைனா ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு சுத்துறது இப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு அந்த விஷயமே வந்து புரியறதில்ல, புரிய முடியாது. ஏன்னா இதுதான் அந்த இமேஜ். வெளியில போனாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இது வந்துட்டு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு நடக்குது. இதே கதை இப்ப நான் சின்ன வயசுல 14-15 வயசுல அதுக்கு முன்னாடியே எல்லாரும் இந்த களியா இருப்பாங்க, கிண்டல் பண்றது எப்பயுமே எங்க போனாலும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி அவங்க பேசிக்குவாங்க. பண்டு காலத்துல என்னோட இன்னும் பெரிய பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் பழைய காலத்து சினிமா பார்த்துருக்கேன், யாரு இந்த செந்தில் அப்புறம் கவுண்டாமணி இந்த மாதிரி
எப்பயுமே அந்த திருநங்கைகள் ரொம்ப கேலி செஞ்சு கேலி செஞ்சு கேலி செஞ்சு. அப்போ அந்த டைம் எனக்கு வந்துட்டு 9 வயசு 10 வயசு. அப்போ அது பார்த்து நான் வளர்ந்தப்போ எனக்கே ஒரு குச்சம் ஒரு அச்சம் எல்லாம் இருக்கும். ஐயோ நம்ம தலையே வெளியில் போட முடியாது, ஏன்னா தலையில் வெளியே வச்சா எல்லாரும் என்ன என்னமோ பேசி அவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப வாட்டி வீட்டில் வந்து ஒரே அழுதுவேன். ஆனால் அழுதாலும் யாருக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவோட மனசை நம்ம புண்படுத்த இஷ்டம் இல்லை. அப்புறம் யாருக்கிட்ட சொல்றது, டீச்சர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓ நீ பொம்பளை மாதிரி நீ நடந்துக்கிற, அதனால தான் அவங்க அவங்களும் ஏசுற அவங்களும் ஏச மாட்டாங்க, நம்மளை தான் எங்கே ஏசுவாங்க. அது வந்துட்டு 11-12 வயசு ஆகும்போது அதெல்லாம் நடந்துச்சு இந்த ஸ்கூலில். அப்புறம் கவுன்சிலிங் வச்சாங்க ஸ்கூலில், அந்த கவுன்சிலிங் வைக்கும் போது இதே கதை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒன்றும் உன்னோடைய ப்ராப்ளம், இது அவங்களோட ப்ராப்ளம் இல்லை, நீ நடக்கிற வழி சரியில்லை, அதனால அவங்க ஒன்று கிண்டல் பண்ணுறாங்க, நீ போய் பந்து விளையாடு, நீ போய் டென்னிஸ் விளையாடு, நீ போய் ஹாக்கி விளையாடு, அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ அதையே நான் நினச்சிட்டு, சரி இது நம்மளோட ப்ராப்ளம் தான் நினச்சிட்டு நான் பந்து விளையாண்டா என்ன, பந்து எனக்கு எத்தவும் முடியாது. ஆனால் அந்த டைம்ல அந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அடிப்பாங்க சின்ன வயசுல, ஓ உனக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப சின்ன வயசுல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ நீ கோல் கூட போட முடியாது, நீ பந்து கூட குத்த முடியாது, ஹாக்கி ஸ்டிக்ல ஹாக்கி ஸ்டிக்லாம் அடிப்பாங்க. ஐயோ என்னென்னமோ நடந்திருக்கு அந்த சின்ன வயசுல. அது என்னால வந்து ஒரு 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 மகிழ்வனா, என்ன ஒரு கே பர்சனா, என்னால அதை கண்டிப்பா என்னால வந்து அடையாளம் பண்ண முடியுது. ஏன்னா நானும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வந்து பொட்டன் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து திட்டுறது, அடிக்கிறது, கேலி செய்யறது, உனக்கு வந்து விளையாடவே வராதான்னு கேட்கறது, ஓடும்போது என்ன இப்படி பொம்பளை மாதிரி ஓடுறேன்னு கேள்வி கேட்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த மலேசியா ஏர்போர்ட்ல இறங்கினா, அந்த மலேசியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இறங்கினா வீடு போய் சேர்ற வரைக்கும் மனசு டுக்கு 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 டுக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா அதோட ட்ரோமா, ட்ரோமானா அந்த அந்த அதிர்ச்சி இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. அப்போ அந்த அந்த இம்பாக்ட் எப்போ நடந்தது, இதெல்லாம் 9-10 வயசுல அவங்க அடிச்சது இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ அது இதை திருத்துறதுக்கு தான் நம்ம நல்ல நல்ல ஃபிலிம்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் பிளான் பண்ணி கணக்காக செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் அந்த மெசேஜே இல்லாமல் அப்படியே கரம்புரா இருந்து அப்போ இவங்க என்ன தான் படிப்பாங்க நாளைக்கு. அவங்க திரும்பி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இது ஆம்பளை பொம்பளை பொம்பளை வேஷம் போட்டு அடிக்குது, நாளைக்கு அவரை கொலை பண்ணாலும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டுறாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இல்ல அதே போல தான் இந்த கதை முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த கதைக்கு ஒரு எண்டிங் இல்லை. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட நான் இந்த இதை பத்தி நான் வந்து பேசினேன், என்னோட நண்பர்கள்கிட்ட, என்னோட தெரிஞ்சவங்க கிட்ட, படம் பார்த்தவங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய முதல் தடவை இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி இந்த படத்தோட எதை இதை எதை வச்சு படம் எடுத்திருக்காங்கன்னா வந்து பாவக்கதைகள். அதாவது வந்து படம் எடுக்கும்போதே அவங்க மனசில் வச்சுருந்தது என்னென்னா வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்றுக்காத விஷயம், இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் ஏதோ நீ செய்கிற, அது வந்து குடும்பம் வந்து உன்னை ஏற்றுக்காமல் உனக்கு வந்து நீ சந்திக்கிற விஷயங்கள் அதெல்லாம் தான் வந்து படமாக்க போகிறது, அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன தான் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த படத்தை பார்க்குறோம், இப்போ நம்ம வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், நம்ம இந்த எல்ஜிபிடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை போய் வந்து நம்ம குற்றம் சொல்லும்போது, இதில் இந்த பிழைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்கள் திருத்திக்கணும், இல்லை வந்து எங்களை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து என்னோடய நண்பர்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, வந்து தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து முதல் தடவை தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் இருக்குது தான். அப்புறம் வந்து எல்ஜிபிடி பிளஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து முதல் தடவை காட்டுறாங்க, இது வந்து பெரிய விஷயம். இதில் இருக்கிற சின்ன சின்ன தப்புகள்லாம் வந்து நீங்கள் எடுத்து சொல்லும்போது இந்த படமாக்குற இந்த இயக்குநர்கள், அதுக்கப்புறம் வந்து இதை காசு போட்டு தயாரிக்கிறவங்கெல்லாம் வந்து இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு படமே எடுத்துறாத அளவுக்கான ஒரு நிலைமையில வந்து தள்ளப்படுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அப்படின்னு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன், எனக்கு வந்து இது குறைன்னு இல்லை, இதை வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம், நம்ம வந்து யாரையும் குற்றச்சாட்டணுன்றதுக்காக சொல்லலை. நல்ல விஷயம் ஏன்னா நம்ம எல்லாரும் கூடி வாழணும், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு இடத்துல தான் நம்ம சொல்கிறது இதை. ஸோ அப்படி நம்ம வந்து இந்த பிழைகள்லாம் நம்ம வந்து சுட்டி காட்டவே இல்லைன்னா, நாளை பிறகு திரும்ப வந்து படம் எடுக்கிறவங்க, இல்லை இந்த படத்தை பார்த்து சில விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுலேருந்து தப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ பாரு, ஒரு சின்ன குழந்தைய நம்ம வந்து ஸ்கூலில் அனுப்பி பள்ளிக்கூடத்தில் அனுப்பி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தப்பு செய்வாங்க, அந்த தப்பு செஞ்சால் அவங்களோட டீச்சர் வந்து கணக்காக, ஓ
மேத்ஸ் செய்யும்போது கணக்கு செய்யும்போது இந்த மாதிரி செய்யணும், இல்லாட்டி சயின்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுத்து அவங்க பழகி அவங்க படித்து அவங்க வராங்க. அதே போல் சினிமா டைரக்டரும் சரி ஆக்டர்ஸும் சரி எல்லாருக்கும் நம்ம சமுதாயம் படித்து கொடுக்குறோம், அவ்வளோ அப்படி தான் நம்ம அவங்க எடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது சொன்னால் என்ன அவங்கள பற்றி குறை சொல்கிறதுன்னு இல்லை, இதை பார்த்து படிச்சுக்கோங்க, இனிமே நம்ம செய்யும் போது இதே விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா செய்யுங்க, கொஞ்சம் பிளான் பண்ணி ஆக்சுவல் ஆளுங்களை பத்தி ஒரு திருநங்கை படம் எடுக்கணும்னா ஒரு திருநங்கை ஒரு நாலஞ்சு திருநங்கை எடுத்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது செஞ்சு அதுல பழகி அப்புறம்தான் நம்ம படம் எடுக்கணும். அப்போ இதை வந்துட்டு நீங்க ஓ இனிமே நான் படம் எடுக்க முடியாது ஏன்னா எல்லாரும் குத்தம் சொல்றாங்க, குத்தம் சொல்றது எஸ் ஏன் குத்தம் சொல்றேன்னா இதை பார்த்து நீங்க நெக்ஸ்ட் டைம் அடுத்த பிறகு செய்யும் போது கணக்கா செய்யுங்க, இதே இதே மாதிரி செய்ய வேண்டாம், திரும்பவும் செய்யுங்க, இதே டைரக்டர் இதோ ப்ரொடியூசர் இதே ஆக்டர்ஸ் மாதிரி சேர்ந்து செய்யுங்க, ஆனா இந்த நம்மளோட கிரிட்டிசிசம் எல்லாம் எடுத்து அழகா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி செய்யுங்க, அதுதான் என்னுடைய இஷ்டம். இன்னொன்று நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒருத்தங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவங்க பேர் வந்து திருநேத்ரா, அவங்களும் ஒரு திருநங்கை தான், இந்தியாவில் தான் இருக்காங்க அவங்களும். அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் அப்புறமா ஷேர் பண்ணுறது இல்லை, இன்டாக்டினேஷன் அவங்களோடது. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க திருநங்கையில் நீங்கள் வந்து படத்தில் பயன்படுத்தும் போது எதுக்காக பயன்படுத்துகிறீங்கன்னா வந்து ஒரு ஷாக் வேல்யூக்காக, அதாவது வந்து அதிர்ச்சி ஊட்டுற ஒரு சம்பவம் நடக்கும்போது திருநங்கையில் வந்து நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதே கதையை பாலானி பாரு, இதே கதையை நம்ம ஒரு திருநங்கை கிட்ட கொடுத்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ணி அவங்களே காஸ்டிங் வச்சு அவங்க டைரக்ட் பண்ணா இந்த கதை என்ன மாதிரி இருக்கும் இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பேசிருக்க மாட்டோம் நம்ம வந்து வேற எவ்வளவு விஷயங்கள். ரொம்ப நன்றி சேச்சி, இன்னைக்கு உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசுறது வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய மக்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரணும், முக்கியமாக வந்து திருநங்கைகளுக்கான கதாபாத்திரம் திருநங்கைகளுக்கே போகணும் அப்படின்றது வந்து நானும் பழைய காலத்தில் சூப்பர் டிலக்ஸ் வந்தப்போ வந்து நானும் அதுக்கு ஆதரவு தெரிவித்தேன். ஒரு விஜய் சேதுபதி நடிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது வந்து சரி இது வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் அதனால் வந்து அவர் நடிக்கட்டும்ன்ற அந்த மனப்பக்குவத்தில் தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதை பார்த்தேன் நான். அதை பார்க்க தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். திருநங்கைகள் எவ்வளோ தூரம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷனுக்காக போராடுறாங்க அப்படின்ற விஷயத்தில் நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து திருநங்கைகளுக்கான கதாபாத்திரம் திருநங்கைகளுக்கு தான் போகணும் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நான் ஆணித்தனமாக வந்து நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய திருநங்கைகள் தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டேன், கேட்டு இந்த மாதிரி வந்து மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வந்து சூப்பர் டிலக்ஸ் வந்தப்போ வந்து விஜய் சேதுபதி நடித்தது தப்பு இல்லைன்னு நினச்சேன், ஆனால் வந்து எவ்வளோ தப்புன்றது நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறதும் அதுதான், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து திறங்குகளாக வந்து அவங்க நிறைய விஷயம் சாதிக்கிறாங்க, அவங்க வந்து படத்தில் நடிக்கணும் அந்த மாதிரி வாய்ப்பு தேடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு தேடுறவங்க வந்து நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இது மூலமாக வந்து நானும் வந்து வேண்டிக்கிறேன். எல்லா படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு வேண்டுகோள் இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது இதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறமாவது நம்ம செய்த சின்ன சின்ன பிழைகள்லாம் திருத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய வேண்டுகோளும் சரி நம்மளோட வேண்டுகோளும் சரி. இதை வந்து யாரையும் கை காட்டி வந்து நீங்கள் பண்ணது தப்பு நான் வந்து உங்களை குற்றம் சாட்டுறோம் அப்படின்றது வந்து நம்மளோட நோக்கம் இல்லை. நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம சில விஷயம் சொல்கிறோம், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயத்தில் உங்கள் கூட எனக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.